வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நஸ்ரியர். இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுமுன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நஸ்ரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட பல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட நிகழ்வு பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆல்ரெடி தொடர்பான அறிவிப்பை அந்தந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க. ஸோ நாளை எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பை சற்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து ஊடக தளங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாளைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆடி அமாவாசை மற்றும் குளித்துறை நகராட்சியால் நடத்தப்படும் அந்த வாயு பள்ளி கொண்டாட்டத்தினை முன்னிட்டு 16/8/2023 புதன்கிழமை என்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாளை அனைத்து மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை வழங்கி கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே நேரம் இந்த அறிவிப்பில் 16/8/2023 அன்று அறிவிக்கப்பட்டுள்ள உள்ளூர் விடுமுறை ஈடாக அந்த 2023 செப்டம்பர் திங்கட்கிழமை 2வது சனிக்கிழமை 9/9/2023 அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து மாநில அரசு அலுவலகங்களும் மற்றும் பள்ளி கல்லூரி நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாளாக இருக்கும். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆடி அமாவாசை மற்றும் புலித்துறை நகராட்சியால் நடத்தப்படும் அந்த வாவு பள்ளி கொண்டாடத்திற்கு உள்ளூர் விடுமுறை செலவணி முறிவுச் சட்டம் 1881 படி அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, அன்றைய தினத்தில் தலைமை கருகுலம் கிளை கருகுலங்கள் அரசு ஈடுபாடு சம்பந்தப்பட்ட அவசர பணிகளை கவனிக்கும் பொருட்டு தேவையான பணியாளர்களை கொண்டு இயங்கும் என கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் ஐஎஸ் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அரசு உதவிப்படும் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் மெட்ரிகுலேஷன் எல்லா ஸ்கூல் காலேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே தான். ஸோ இது தொடர்பான அறிவிப்பு தான் சற்று முன்பு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலைவர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ இருக்கிற ப்ராண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.